நானுமே கல்வாரி சிலுவை மீதிலே தானுதேயும் பார்ப்பிரே. ஆ இயேசுவின் மகான் இதே, அதன் அழம் அறியலாகுமோ? இதற்கினை ஏதோ வேறில்லையே, ஓ இணை ஏதோ வேறில்லையே. படிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இது கடைசி காலம் என்பதை நிரூபிக்கிறது. பார்த்தீர்களா? ஒரு காலத்துல நிலம் வயல்வெளி எல்லாம் இப்ப வீட்டு மணி ஆக்கிட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு மணி ஆக்கி பட்டா போட்டு விற்கிறாங்க. போயிட்டு பாருங்க எங்கனாலும். நான் திருத்தணியில ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போற வழியில ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு பயிர்கள், நெற்பயிர், கேழ்வரகு, கோதுமை, கம்பு, சோளம், கரும்பு தோட்டங்கள். இப்போ எல்லாம் வீட்டுமனை விற்பனைக்கு தயார், அப்பார்ட்மெண்ட் விற்பனைக்கு தயார். இப்போ அதுல விளைச்சலான தானியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதுனாலே மக்கள் பெருக்கம் அதிகமாகி விட்டது. உணவு குறைகிறது, விளைச்சல் குறைகிறது, மக்கள் சாப்பாட்டிற்கு பஞ்சம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா சாப்பாடே கிடைக்காது. விண்வெளிக்கு போறாங்களே, சாப்பாடா எடுத்துட்டு போறாங்க? கிடையாது. ஒரு மாத்திரை காலையில், ஒரு மாத்திரை அதான் டிஃபன், மத்தியானம் ஒரு மாத்திரை, லஞ்ச், சாயந்தரம் ஒரு மாத்திரை, மாலை சிற்றுண்டி, நைட்டுக்கு ஒரு மாத்திரை, அதான் டின்னர். அந்த ஸ்ட்ரென்த் அந்த மாத்திரையில அடிக்கிட்டான். அது இனிமேல் அமலுக்கு வர கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இன்னும் இருக்கிற நிலமெல்லாம் வீட்டு மணி ஆக போகுது. ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாகறதுனால குடியிருக்க வீடுகள் அதிகமாக தேவைப்படுகிறது. சாப்பாடு இல்லை. இப்போ ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இந்தியாவில் கூட மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக மாத்திரை தான். மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெண்டு மாத்திரை கொடுப்பா. பணக்காரன் என்ன பண்ணுவான்? இப்போ மட்டன் பிரியாணி ரெண்டு மாத்திரை கொடுப்பான். ஏழை பண்ண என்ன பண்ணுவான்? சாதாரண சோறு ரெண்டு மாத்திரை கொடுப்பான் அப்படின்னு கேட்கும். அப்புறம் பாருங்க, தண்ணீர் பஞ்சம் வரும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு மாத்திரையாக வைக்க போதும். எப்பா தண்ணி மாத்திரை ஒரு பத்து கொடு, அந்த வாயில் போட்டு குழப்பிக்கிட்டா தண்ணி தாக தீர்ந்துடும். அப்படிதான் வரும். இப்போ இல்லை, அப்புறம் ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வர வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இயேசுவின் வருகை தாமதிக்க மாட்டார். அதற்கு பிறகு பாருங்க, அது கூட கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிரும், பஞ்சம் வந்துடும். அந்த மாத்திரையும் கிடைக்கிறது அபூர்வமாயிடும். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு மிஷின் விற்பாங்க கடைகளில், சில மிஷினுங்க விற்பாங்க. அதை வாங்கி வயிற்று மேல அப்படி வச்சுக்கிட்டு பிளக்க சொல்லிவிட்டா ஒரு பசி தீந்துடும். ஆனா கரண்ட் பில்லு கட்டணும், பசி தீந்துடும், கரண்ட் பில்லு கட்டணும். ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கரண்ட் பில்லு ஏறிடும். அப்ப கரண்ட் பில் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? எவ்வளவு தின்றான் பாரு, கரண்ட் பில்லே தெரிதே அப்படின்றோம். அப்போ எல்லா தலைகளும் மாறுது. ருசியாய் சாப்பிட்ட காலம் போய் பசினீங்கன்னா போதும்ன்ற காலம் வரப்போம். இப்பவே பாருங்க, சுகரு, பிபி, எல்லா பலவீன வியாதி இருக்கிறவங்க ருசி பார்க்க முடியாது, பசிக்கு தான் சாப்பிடணும். ஒரு பலவீனமும் இல்லாதவங்க நல்லா டேஸ்டா சாப்பிடும்.